ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அதனால் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் இந்த வருஷம் ரெசில்மினியாவே நடக்கலை, மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணல. அதுக்குள்ளே அடுத்த வருஷம் ரெசில்மினியாவுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் நடக்கும் அப்படின்னு ரூமர்ஸாக போயிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம கேட்டாங்களுக்கும் டபிள்யூடபிள்யூக்கும் நடுவில் இருக்கிற ப்ராப்ளமு, நம்ம பிகியை பற்றி, சாஷா பேங்க்ஸை பற்றி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணிடுங்க வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ராலை என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பார்த்துடலாம் கைஸ். வாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆர்கே ப்ரோஸ் அப்புறம் ஆல்ஃபா அகாடமி ஒரு குவிஸ் கேம் விளையாடுறாங்க. அதில் ஆர்கே ப்ரோஸ் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் ஆல்ஃபா அகாடமி நடக்குது. அதில் ஆல்ஃபா அகாடமி வின் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம பாபி லெஸ்லி வந்து பேசுகிறாரு ப்ராக் லெஸ்னரை பற்றி. அந்த செக்மெண்ட் முடிஞ்ச உடனே டேமியன் ப்ரீஸ்ட் வர்சஸ் ஏஜே ஸ்டைல் நடக்குது. அதில் ஏஜே ஸ்டைல் வின் பண்ணிடுறாரு. அப்புறம் மிஸ் டிவியில் நம்ம ரேமஸ் ஸ்டுடியோ டாமினிக் மிஸ் ஸ்டுடியோ பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக மிஸ் வர்சஸ் டாமினிக் மிஸ் ஸ்டுடியோ மேட்ச் நடக்குது. அதில் டாமினிக் வின் பண்ணுறாரு. அப்புறம் எலிமினேஷன் சேம்பரில் ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னென்னா பியங்கா பெல்லர் வர்சஸ் நிக்கி ஏஎஸ்ஹெச் வர்சஸ் ரியா ரிப்ளி வர்சஸ் ட்ரூ ட்ராப் வர்சஸ் லிவ் மோர்கன். அப்புறம் சிக்ஸ்த் ஆப்பனண்ட் இன்னும் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அது பெய்லியாக தான் இருக்கும். பெய்லி தான் இந்த எலிமினேஷன் சாம்பர் வின் பண்ணிட்டு பிரிக்கி லன்ச்சை ஃபேஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம கெவின் ஓன்ஸ் வர்சஸ் ஆஸ்டின் தேரி ஒரு மேட்ச் நடக்குது. அதில் கெவின் ஓன்ஸ் வின் பண்ணிட்டுறாரு. அப்புறம் நம்ம லிட்டா வந்து பேசுகிறாங்க. அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மேட் ரைடல் வர்சஸ் செத்ரோலின் ஒரு மேட்ச் நடக்குது. அதில் வந்து நடுவில் கெவின் ஓன்ஸ் வந்து மேட் ரைடல் அட்டாக் பண்ணுறாரு. அப்புறம் நம்ம ரேண்டி வந்து மேட் ரைடலுக்கு ஹெல்ப் பண்ணி கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் டேக் டீம் மேட்ச் வருது, மேட் ரைடல் ரேண்டி ஆட்டன் வர்சஸ் செத்ரோலின் கெவின் ஓவன்ஸ். இந்த மேட்ச்சில் செத்ரோலின் கெவின் ஓவன்ஸ் வின் பண்ணுறாங்க. மேபி ரெசில்மினியாவில் செத்ரோலின் கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் ஆர்கே ப்ரோஸ் ஃபார் ரா டேக் டீம் சாம்பியன்ஸ் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த வாரம் கொஞ்சம் செக்மெண்ட் மேட்சஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ப்ராக் லெஸ்னர் அடுத்த வாரம் வராரு. அப்புறம் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் டேமியன் ப்ரீஸ்ட் ஃபார் யூஎஸ் சாம்பியன்ஷிப் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அப்புறம் ஆர்கே ப்ரோஸ் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நியூஸ்க்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முஸ்டஃபர் அலியை தொடர்ந்து நம்ம ஷாஷா பேங்க்ஸும் எனக்கு ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு டபிள்யூடபிள்யூ கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். இது கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாஷா பேங்க்ஸு போன வருஷம் டபுள் சாம்பியனாக இருந்தாங்க, டேக் டீம் சாம்பியனு, அப்புறம் நம்ம ஸ்மாக்டவுன் சாம்பியன், சாரி ரா உமன் சாம்பியன், ரெண்டு சாம்பியனையும் வச்சுருந்தாங்க. போன வருஷம் ஒரு நல்ல வருஷம்னு சொல்லலாம். இந்த வருஷமும் அவங்கள நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல மேட்சஸ்லாம் தந்துட்டு இருக்காங்க. டபிள்யூடபிள்யூவில் ஃபோர் ஆர்ஸ் உமன், அந்த ஃபோர் ஆர்ஸ் உமனில் இவங்களும் இருக்காங்க. நம்ம பெய்லி, பிரிக்கி லஞ்சு, சார்லெட்டு, அவங்கள தொடர்ந்து இவங்களும் இருக்காங்க. இவங்கள நல்லா தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் எதுக்கு இவங்க வந்து டபிள்யூடபிள்யூ கிட்ட போய் என்னை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி அடுத்த டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் லிஸ்ட்டில் இவங்க நேம் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. பட் இவங்களை ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இவங்க ஒரு நல்ல டேலண்டான ரெஸ்லர். பார்க்கலாம் டபிள்யூடபிள்யூ என்ன பண்ண போகிறாங்கன்னு. அடுத்து நம்ம பிகியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகிக்கு போன வருஷம் ஒரு நல்ல வருஷம்னே சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் ஸ்டார்டிங்கில் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வாங்கினார், எண்டிங்கில் டபிள்யூடபிள்யூ சாம்பியன் வச்சுருந்தார். போன வருஷம் நிறையா நல்ல மேட்ச் தந்தார். சர்வைவர் சீரீஸில் நம்ம ரோமன் கூட ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மேட்ச் கொடுத்துருந்தார். ஒரு நல்ல வருஷம்னே சொல்லலாம் அவருக்கு. போன வருஷம் சோலோ ரன் படி ஒரு நல்ல சோலோ ரன் பண்ணார், ஓகேங்களா, நல்ல டைட்டில் ரன்லாம் பண்ணார். ஆனால் அவரை வந்து டே ஒன் பேப்பர்வியூவில் அவர் சாம்பியன்ஷிப்பு தோத்துட்ட உடனே அவர் டக்குன்னு அவர் ஹைப்பை குறைச்சி விட்டு இப்போ காஃபி கிங்ஸ்டன் கூட டேக் டீமில் இருக்கார். ரா ரெஸ்லர் எதுக்கு ஸ்மாக்டவுனுக்கு வந்தார்னு தெரில. வந்து சம்மந்தமே இல்லாமல் டேக் டீம் மேட்ச்லாம் இந்த ஸ்டோரி லைனும் இல்லாமல் போயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து நம்ம பேக் ஸ்டேஜ் ரெஸ்லராக இருக்கட்டும், நம்ம ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், யாருக்கும் பிடிக்கலையா, எல்லோரும் கேட்குறாங்களாம் எதுக்கு பிகியை வந்து ஹைப்பு குறைச்சி விட்டீங்க அப்படின்னு. ஸோ பிகியும் ரொம்ப சோகத்தில் இருக்காராம். நம்ம நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, நம்ம கேட்டாங்களை பற்றி தான். என்னென்னா இப்போ ஒரு பாட்காஸ்ட்டு கேட்டாங்கள் அட்டன் பண்ணியிருக்காரு. அதில் வந்து கேட்டாங்கள் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. என்னன்னா டபிள்யூடபிள்யூ வந்து கேட்டாங்களை கூப்பிட்டாங்களாம், ஒரு சின்ன செக்மெண்ட், ஒரு சின்ன ஸ்டோரி லைன் பண்ணித்தாங்க அப்படின்னு. கேட்டாங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. பட் டபிள்யூடபிள்யூ வந்து கொஞ்சம் லேட்டராக அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு கேட்டாங்களுக்கே தெரியலையாம். கேட்டாங்களை வந்து இந்த விஷயத்த அந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம மேட் ரைடல் இருக்கார்ல, ஆர்கே ப்ரோஸில் இருக்க மேட் ரைடல், அவரை வந்து அவருக்கு வந்து கேட்டாங்களை மேனேஜராக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டபிள்யூடபிள்யூ ஒரு ஸ்டோரி லைன் சொல்லியிருக்காங்க கேட்டாங்கள்கிட்ட. பட் அவர் வந்து அதை வந்து இல்லை வேணாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. கேட்டாங்கள் கடைசியாக ரெசில்மேனியா 35 பர்ன் கார்பன் கூட ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்ச் விளையாண்டார். அதுக்கப்புறம் அவர் டபிள்யூடபிள்யூவில் எந்த மேட்சும் பண்ணல.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்மாக்டவுன் லாஸ்ட் வீக் நடந்துச்சுல, அந்த ஸ்மாக்டவுனில் வந்து ரேண்டா ரிசியோஸ் சார்லட் ஒரு செக்மெண்ட் ஃபைனலாக நடந்துச்சுல, அதுக்கப்புறம் ரெண்டு டார்க் மேட்ச் நடந்துச்சான். அந்த ரெண்டு மேட்ச்லையும் என்எக்ஸ்டி சூப்பர் ஸ்டார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களாம். ஒரு மேட்ச் என்னன்னா, நம்ம பிரான்ஸ் ஓமனோட லவ்வர் ஃபியூச்சர் வைஃப் ரிகல் இருக்காங்களே, அவங்களுக்கும் லியோஸ்டேக்கும் நடந்துச்சான். அதில் வந்து ரிகல் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம டமேசா சாம்பா இருக்கார்ல, அவருக்கும் பீட் டூனுக்கும் நடந்துச்சா, அதில் வந்து டமேசா சாம்பா வின் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு மேட்சும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னா, இப்போ நம்ம பாஸ்ட் வீக் ரா இருக்குல்ல, ஏஜே ஸ்டைல் வர்சஸ் ரே மிஸ்டரி மெயின் ஈவெண்ட் நடந்துச்சுல, அதில் வந்து வேற ஒரு மேட்ச் நடக்க வேண்டியதான். என்ன மேட்ச்னா, நம்ம செத் ரோலின் வர்சஸ் ஏஜே ஸ்டைல் வர்சஸ் டேமின் ப்ரீஸ்ட் வர்சஸ் ஆஸ்டின் தேரி வர்சஸ் கெவின் ஓவன்ஸ். இவங்க அஞ்சு பேத்துக்கும் தான் நடந்திருக்கு. இந்த மேட்ச்ல யார் அவுட் ஆகுறாங்களோ அவங்கள வந்து எலிமினேஷன் சேம்பரில் சேர்த்துக்க மாட்டாங்க, மிச்சம் நாலு பேரும் செலக்ட் ஆகி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் நடந்திருக்கு. இது டபிள்யூடபிள்யூல ஃபஸ்ட் டைம் இந்த ரூல்ஸ் பிரகாரம் இந்த மேட்ச் தான் நடக்குது. சாரி, இந்த மேட்ச் பிளான் போட்டு வச்சுருந்தாங்க, பட் இந்த மேட்சை லேட்டர் வேணாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஏஜ் ஸ்டைல் வர்சஸ் ஸ்டேம் ஸ்டுடியோவை மெயின் ஈவெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் நியூஸுக்கு போகலாம். இந்த நியூஸுக்காண்டி தான் நிறையா பேர் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க. என்னன்னா, அடுத்த வருஷம் ரெஸல்மினியா மெயின் ஈவெண்ட்டில் ஒரு ரெண்டு மேட்ச் ரூமர்ஸாக போகுது. மெயின் ஈவெண்ட்டாக இருக்கலாம், இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. என்ன மேட்ச் கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நம்ம பிரிக்கிலேண்ட் ஜோசஸ் ரேண்டா ரோசி. பிரிக்கிலேண்ட் ஜோசஸ் ரேண்டா ரோசி ஆக்சுவலாக இந்த வருஷமே நடக்க நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, பட் அது நடக்கலை. அதுக்கு பதிலாக சார்லட் வர்சஸ் ரேண்டா ரோசி மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் ரெஸல்மினியாவில் மெயின் ஈவெண்ட்டாக பிரிக்கிலேண்ட் ஜோசஸ் ரேண்டா ரோசி நடக்க நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டேவ் மில்சர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இது வரையும் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்ததே இல்லை, ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச் நடந்திருக்கு. அதாவது நம்ம பிரிக்கிலேண்ட் வர்சஸ் சார்லட் வர்சஸ் ரேண்டா ரோசி, ரெஸல்மினியா 35 மெயின் ஈவெண்ட்டில் வின்னர் டேக்ஸ் ஆல், ரா உமன் சாம்பியன் அண்ட் ஸ்மாக்டவுன் உமன் சாம்பியன் வின்னர் டேக்ஸ் ஆல் நடந்திருக்கு. அதில் வந்து பிரிக்கிலேண்ட் வின் பண்ணியிருப்பாங்க, பட் சிங்கிள்ஸ் மேட்ச் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடந்ததே இல்லை. ஸோ அடுத்த வருஷம் ரெஸல்மினியா மெயின் ஈவெண்ட்டில் பிரிக்கிலேண்ட் வர்சஸ் ரேண்டா ரோசி நடக்கும் அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டேவ் மில்சர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு மேட்ச் என்னன்னா, நம்ம எல்லாரும் இந்த மொத்தம் டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸும் வெயிட் பண்ணுற மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் ராக், இந்த மேட்ச் நடக்க நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மேட்ச் ஆக்சுவலாக ராக் ஓகே சொன்னாலும் ஒரு ப்ரொடியூசர் யாரும் ஓகே சொல்ல மாட்டேன்றாங்களாம். ஏன்னா ஏதாச்சும் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா எங்கள் படத்தோட டேட்லாம் பாதிக்கும் அப்படின்னு அவங்க ப்ரொடியூசர்லாம் சொல்கிறாங்களாம். ஸோ ராக் ஒத்துக்கிட்டால் கூட அவர் ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இந்த மேட்ச் நடக்குதா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹீல் ரோமன், நம்ம ட்ரேபிள் சீஃப் ரோமன் வர்சஸ் ராக் நடந்தால் டபிள்யூடபிள்யூ ஒரு மிகப்பெரிய மேட்சாக இருக்கும். நிறையா பேர் பார்ப்பாங்க, நிறையா பேர் நம்ம ஹிப்ஹாப் பாதியிலேருந்து ஹிப்ஹாப் பாதியே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னென்னா நான் வந்து ராக் ஃபேனு, நெக்ஸ்ட்டு ராக் வந்து டபிள்யூடபிள்யூவில் வச்சு மேட்ச் பண்ணால் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறையா ராக் ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம தமிழ் செலிப்ரிட்டி, நம்ம தமிழ்நாட்டிலேயே அவங்க எல்லோரும் பார்ப்பாங்க டபிள்யூடபிள்யூ. திருப்பியும் அந்த 2007-2008 இருந்த அந்த ஒரு பீக்கு கண்டிப்பாக ராக்கு ரிட்டர்ன் ஆகி இந்த மேட்ச்சு பண்ணார்னா அந்த பீக்குக்கு கன்ஃபார்மாக போயிட்டு வரும். ஓகே கைஸ், பார்க்கலாம் இந்த மேட்ச் நடக்குதா இல்லையான்னு. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா அதை கமெண்டில் சொல்லிடுங்க, என்ன இம்ப்ரூவ் பண்ணும், வாய்ஸா இல்லை எடிட்டிங்கான்னு கமெண்ட் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரெஸ்லிங் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.